Hi guys, welcome to Mother Shree's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி தம் பிரியாணி வீட்லயே செய்யணும் பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் பட்டை 2, ஏலக்காய் 3, கிராம்பு 4, அன்னாசி பூ 1, வெங்காயம் 2 நறுக்கியது, தக்காளி 1 நறுக்கியது, 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், தயிர் 1/2 கப், புதினா 1 கட்டு, 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 கரண்டி எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. இதுக்கு அடுத்து நம்ம 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி அதில் சேர்த்து கிளறிடலாம். பத்துலேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இது வந்து 1/4 பங்கு வெந்திருக்கணும். இப்போ 1/4 பங்கு வெந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டிடலாம். கீழே வர தண்ணியை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய், வெங்காயம் 2 தடவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதை வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இஞ்சி பூண்டு வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். இதில் சிக்கன் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கறி மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது மேலே புதினா போட்டு ஒரு லிட்டு வச்சு 10-15 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா சிக்கன் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் பிரியாணியோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது பார்ப்போம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 1st லேயர் சிக்கன் கிரேவியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
இது மேலே புதினாவை தூவி விட்டுக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கோம்ல, அது ஒரு லேயர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கு மேலே சிக்கன் கிரேவியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணி திரும்பியும் இது மேலே ரைஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு புதினாவை கார்னிஷ் பண்ணி ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு தோசை தவா மேலே நம்ம வச்சுருந்த தம் பிரியாணியை வச்சு அதுக்கு மேலே நம்ம வடிகட்டின பாஸ்மதி ரைஸ் தண்ணியை அது மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு அதுக்கு மேலே நம்ம ஏதாச்சும் ஒரு அம்மிக்கல், சின்ன அம்மிக்கல் இல்லைன்னா கல் இல்லை வெயிட்டான பொருள் வச்சு சிம்மில் 15-20 மினிட்ஸ் அப்படியே லீவ் பண்ணிடுங்க. ஃபிஃப்டீன்லேருந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இதை சைட்லேருந்து கிளறிக்கோங்க. இப்போ நம்ம தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே புதினா தூவி சர்வ் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் ஆனியன் ரைத்தா இல்லை சிக்கன் குருமா இல்லைன்னா சிக்கன் கிரில் சிக்கன் அதை வச்சு சாப்பிட்லாம். கிரில் சிக்கன் வந்து உங்களுக்கு தெரிலன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதை கண்டிப்பாக வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.